சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்க்க போகிறோம். பாருங்க, இதுதான் என்னோட தோட்டம். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து மிளகா செடி. இதில் இன்னைக்கு தான் நட்டணும், அதான் கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது. கார்டன் பெட் மாதிரி போட்டு இதில் நட்டிருக்கோம். அடுத்து இருக்கிறது வந்து மிளகா செடி தான். மஞ்சள் இருக்குது. அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து சிறுவிலங்கு கண், அப்புறம் கருவேப்பிலை இருக்குது, அப்புறமும் இருக்கிறது சிறுவிலங்கு தான். அப்புறம் வந்து இது வெண்ட வெண்டைக்காய் பாருங்கள், பூ வச்சுருக்கு, அப்புறம் ஒரு காயெலாம் இருக்குது, அப்புறம் மொட்டு எல்லாமே அறியே இருக்கும். அப்புறம் இங்கே பாருங்கள், இதுலேயுமே காய் இருக்குது. அப்புறம் இது இது வந்து கீரைத்தண்டு, எங்கள் வீட்டில் வச்சுரு தண்டை வந்து வச்சுருக்கோம், அதில் வந்து வந்துட்டுருக்கு. இது கத்திரிக்காய். முன்னாடி முடியல, இந்த கத்திரிக்காய் செடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் இப்போ அதில் காய் இல்லை, ஃபுல்லாக பூ மொட்டாக தான் இருக்குது. அப்போ கீழே இருக்கிறது சிறுகிழங்கு. இது வந்து வெண்டைக்காய். வெண்டைக்காய் நல்லா எங்கள் வீட்டில் நிறைய சாப்பிடுவோம், அப்படின்னா நிறைய இருக்குது. அப்புறம் இது வந்துட்டு பீன்ஸு, அப்புறம் சிறுகிழங்கு தான் கீழே இருக்குது. அப்புறம் இது வந்துட்டு என்ன செடின்னு தெரியல, நாங்கள் போட்ட வகையிலேருந்து வந்துட்டுருக்கு. பந்தல் போட்டு அதை படற விட்டுருக்கோம். குட்டி குட்டியாக இப்போ தான் தக்காளி விதை போட்டதில் வந்து தக்காளி செடி வந்துட்டுருக்கு. இதில் வந்து ஒரு பழைய ஓமவல்லி இருக்குது, இதுவும் ஓமவல்லி தான். அப்புறம் இது ஃபுல்லாக வாட்டர்மேன், வீட்டில் சாப்பிட்ட விதையை போட்டு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. வாட்டர்மேன் ஃபுல்லாக மொட்டு வச்சுட்ருக்கு, பூ போட்டுச்சு. இது வந்து சிறுகிழங்கு, எங்கள் வீட்டிலே கண் வச்சு அது வந்து வளர்ந்து வந்துட்டுருக்கு. இது வந்து ரெட் கிராம். நாங்கள் இங்கே பார்த்தது துளசி. இது ஃபுல்லாகுமே ரெட் கிராம் தான். எங்கள் வீட்டில் நம்ம வதக்கிற ரெட் கிராம் எடுத்து போட்டு அதில் வந்தது இங்கே பாருங்கள். இதில் வந்து 5 ரெட் கிராம் போட்டு இவ்வளோ பெருசாக அது வந்து படர்ந்து வளர்ந்து வந்திருக்கு. இதை எடுத்து நட்டணும். அது வந்து இப்போ டெய்லி இந்த மாதிரி நிறைய வந்துட்டுருக்குது, நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிடலாம். இது நல்லா காஞ்சி ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் வெயிலில் ரெண்டாம் காய வச்சு எடுக்கலாம். இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுற ரெட் கிராம் ரெடி ஆயிரும். இது வந்து கீரை. இந்த அப்படியே இந்த ரெட் கிராம் வந்து இந்த படர்ந்து வளருதுங்க பாருங்கள். இந்த கொட்டில் நிறைய ரெட் கிராமாக இருக்கும். எங்கள் எல்லாருக்கும் ரெட் கிராம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் டெய்லி 5 ரெட் கிராம் டெய்லி ஆளுக்கு ஒன்று ஒன்று சாப்பிட்டுட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இது நெல். வீட்டிலே நாங்கள் வந்து வளர்த்து கொண்டு வந்துட்டுருக்கோம் அரிசி எடுக்கிறதுக்காக. இது வந்துட்டு கருவேப்பிலை மரம். இங்கே ஒரு கருவேப்பிலை மரம் இருக்குது. அப்புறம் இது வந்துட்டு குப்பை மீன் இலைன்னு சொல்லுவாங்க, நம்ம ஸ்கின் டிசீசஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து தூது வலை. அப்புறம் இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ரெண்டு வேப்ப மரம் பெருசாக இருக்கும், நல்லா பெருசாகவே இருக்கும்.